ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மொருவலான கடலைப்பருப்பு வடை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவி 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 medium size வெங்காயம், இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 8 வரமிளகாய், 2 கிராம், 1 பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பை முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவு கூட முழு கடலைப்பருப்பு, நறுக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவை சின்ன உருண்டை பிடிச்சி கையில் அழகாக தட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சூடான சுவையான கடலைப்பருப்பு வடை ரெடி. இது போல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.